எல்லாரும் வாழ்ந்து முடிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம வாழ்ற இடமே சொர்க்கமா இருந்தா எப்படி இருக்கும்? மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் இருக்கிற பொன் பெருமாள் மலையோட உச்சிதாங்க இந்த இடம். நாம பார்க்குற இந்த மலை தான் பொன் பெருமாள் மலைன்னு சொல்லப்படுற பொன்மலை. பல யுகங்கள் கண்ட மலைங்க இந்த பொன் பெருமாள் மலை. இப்போ கலியுகம்னு சொல்லப்படுற இந்த யுகத்தில் லட்சக்கணக்கான வருஷம் பழமை இந்த மலையில் இருக்குங்க. சரி வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த மலையோட அடிவாரத்தில் முன்புறத்தில் இடது பக்கம் பழமையான விநாயகர் கோயில் ஒன்று இருக்குங்க. இந்த கோயிலுக்கு அடுத்ததா இப்ப நம்ம பாக்குற இந்த மணித்தூண் இருக்கிற இடத்துலதான் பல வருஷமா சாமி கும்பிடுறது, புரட்டாசி மாசத்துக்கு அன்னதானம் பண்றதுன்னு பொன் பெருமாளுக்கான எல்லா வழிபாடும் நடந்திருக்கு. மலைக்கு மேல போக முடியாதவங்களுக்காக இந்த இடத்துல அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுங்க. இந்த கோயில் கட்டப்பட்டு ஒரு 10-11 வருஷம் ஆகுங்க. இப்போ கோயிலுக்குள்ள போலாம் வாங்க. இப்ப இருக்கிற சமயத்துல பொன் பெருமாளுக்கான பூஜை வழிபாடு எல்லாமே இங்க தாங்க நடக்குது. வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அது இந்த கோயிலுக்குள்ள நல்லாவே உணர முடிஞ்சதுங்க. இங்க கோயிலுக்குள்ள வந்தோம்னா பெருமாளுக்கு நேர் எதிரா முன்னாடி இந்த கருடாழ்வார் இருக்காரு. இவரை வணங்கிட்டு அடுத்ததா இடது பக்கம் ஸ்ரீ அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் இருக்காருங்க. அவரையும் வணங்கிட்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளை பார்க்கலாம் வாங்க. நான் கோயிலுக்கு போன நாள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்குங்க. அதனால பெருமாளுக்கு கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு அழகா இருக்கார் பாருங்க கிருஷ்ணர். அடுத்ததா இந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே சுத்திக்க பெருமாளோட அவதாரங்கள் எல்லாமே சிலையா அமைச்சிருக்காங்க. அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. மச்சவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், பலராமர் அவதாரம், கல்கி அவதாரம்னு 10 அவதாரங்களை பார்க்கலாம். இந்த கோயில் எல்லா நாட்கள்லையுமே திறந்துருக்குங்க. முக்கிய நாட்களில் சிறப்பு பூஜைகள், அலங்காரம், அபிஷேகம், வழிபாடு எல்லாமே நடக்குங்க. அடுத்ததா இந்த கோயிலுக்கு பின்னாடியே மலைக்கு போகிறதுக்கான வழி இருக்கு. மலைக்கு மேலே போகலாம் வாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலை பல யுகங்களை பார்த்ததுங்க. அது என்னன்னு பார்க்கும்போது கிருத யுகத்தில் அக்னி மலையாக இருந்திருக்கு, திரேதா யுகத்தில் ரத்தின மலையாக இருந்திருக்கு, துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் இருந்திருக்கு, இப்போ நம்ம வாழ்கிற கலியுகத்தில் கல்மலையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகிற படிக்கட்டெல்லாம் கட்டி ஒரு 5-6 வருஷம் தாங்க ஆகும். சோழ வந்தால் விவேகானந்தா கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த படிக்கட்டை அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மலைக்கு மேலே போகணும்னா பாறையில் தான் பாதையாக அமைச்சிருக்காங்க. அதில் தான் நம்ம மலைக்கு மேலே போகணும். அதிகபட்சம் 600 அடி உயரம் இருக்குங்க இந்த மலை. மலைக்கு மேலே போனோம்னா பூஞ்சோலை மாதிரி அழகாக இருக்கு பாருங்க. இங்கே மலைக்கு மேலே இருக்கிற விளக்கு தூணுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. மன்னர்கள் காலத்திலையும் இந்த பொன் பெருமாள் மலை ஒரு முக்கிய இடத்தை வகிச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது 800 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை ஆண்ட குலசேர பாண்டிய மன்னனோட கனவுல இந்த பொன் பெருமாள் வந்திருக்காருங்க. கனவுல வந்த பொன் பெருமாள் இந்த மலைக்கு உச்சியில தீப வடிவத்துல காட்சி தந்திருக்காரு.
அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பெருமாளுக்கு வெயில் மழை காத்துன்னு எல்லா காலத்திலையும் எரியற மாதிரி விளக்குத்தூண் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல பெருமாள் ஜோதி வடிவத்தில் தாங்க வணங்கிட்டு வராங்க. பெருமாள் ஜோதி வடிவத்தில் இருக்கிற ஒரே இடம் இங்கே மட்டும்தான். இங்கே சிலைகள்லாம் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, மதுரை திண்டுக்கலுக்கு நடுவே இருக்கிற இந்த சின்ன மலைப்பகுதியில் மன்னர்கள் தங்கியும் இருந்திருக்காங்க. நிறைய குகை மாதிரி இடங்கள்லாம் இப்போ மூடப்பட்டிருக்கு. குலசேகர பாண்டிய மன்னன் இங்க வந்ததுக்கு அடையாளமா மலைக்கு வடக்கு பக்கம் இருக்கிற கிராமத்துக்கு குலசேகரங்கோட்டைன்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற இந்த விளக்கு தூண்ல எல்லா சனிக்கிழமையும் விளக்கு ஏத்துவாங்க. இங்க மலைக்கு மேல ஆஞ்சநேயருக்கும் ஒரு வழிபாட்டு இடம் அமைச்சிருக்காங்க. எல்லா வெள்ளிக்கிழமையிலும் இங்க பூஜைகள் நடக்கும். அது மட்டும் இல்ல, விசேஷ நாட்கள்ல அபிஷேகம் வழிபாடு எல்லாமே சிறப்பா நடத்துவாங்க. அதிகபட்சம் 10 நிமிஷத்துல மலைக்கு மேல வந்துடலாம். 600 அடி இருக்கிற இந்த பொன் பெருமாள் மலைக்கு மேல எப்போ வந்தாலும் ஜில்லுன்னு அடிக்கிற காத்தும் இங்க இருக்கிற இயற்கையான பூக்களும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்குங்க. மலைக்கு மேலே வந்து ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு அப்படியே சுற்றியும் பார்த்தோம்னா வடக்கு பக்கம் சிறுமலையும் கிழக்கு பக்கம் வகுத்து மலையும் தெற்கு பக்கம் நாகமலை தொடரும் மேற்கு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை தொடரும் விவசாய நிலங்களும் கண்மாயும் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குங்க. மலைக்கு மேல வந்து ஒரு அரை மணி நேரம் காத்து வாங்கிட்டு போனோம்னா ரிலாக்ஸா போகலாம். சுத்தமான காத்தும் அழகான இயற்கையும் நாம வாழ்ற இந்த இடம் உண்மையாவே சொர்க்கம் தானங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பயணத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.